ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு 1/2 லிட்ரு பாலும் 3 முட்டையும் இருந்தால் போதும், நம்ம ஸ்வீட் ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. 10 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்கூல் லீவ் விட்ட உடனே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு பால் வச்சு புட்டிங் பண்ண போகிறாங்க. பாலும் முட்டையும் வச்சு புட்டிங் பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. சூப்பராக இருக்குங்க ஈவினிங்கில் பிள்ளை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பிரிட்ஜில் வச்சுலும் சாப்பிடலாம் கூலிங்காட்டு. இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா. பிரிட்ஜில் வச்சு சாப்பிட பிடிக்கலன்னா வெளியில் வச்சும் சாப்பிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா காய்ச்சிக்கிடணும். ரொம்ப நேரம் வத்த விடாண்டாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 1/3 ஸ்பூன் பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கணுங்க. பால் பவுட்ரு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா காய்ஞ்சிருங்க. கொதிக்கிற பாலில் போட்டால் தான் பால் பவுட்ரு வந்து நல்லா காய்ஞ்சி வரும். அதனால் கொதிக்கிற பாலில் போட்டுக்கோங்க. 1 விஸ்க் வச்சு நல்லா அடித்தாச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம 1/3 முட்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை அடித்து ஊற்றியாச்சு. 1 விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணுங்க. இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுங்க. இந்த முட்டை வடையே இல்லாமல் இருக்கும் நமக்கு. 1 ஸ்பூன்கான ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். சீனி வந்து 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு இது தந்தோடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சீனி கரையிற அளவுக்கு அடிச்சுட்டு நம்ம சூடான பாலை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லட்டக்கே பாலும் முட்டையும் சேர்ந்து முட்டை வந்து திர திரியாக ஆயிரும். அதனால் கை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு, அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் கேக் மூடு இருந்ததுன்னா கேக் மூடில் வச்சு வச்சுருக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு நம்ம அடிச்சு வச்சுருக்க பாலும் முட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. ரேஸ் தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுத்தீங்கன்னா பப்ஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சு மூடி வைங்க. அல்லட்டோ ஒரு அலுமினிய பேப்பர் இருக்கு பாருங்க, அது பேப்பரை வச்சு நம்ம கவர் பண்ணி வைக்கணுங்க. வேறு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நான் வேர்த்து உள்ள தண்ணி வடியும். அப்படி வடியாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15-20 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க, சூட்டோடு எடுக்கக்கூடாது. நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராட்டு போகிறதுலலாம் அப்படி நல்லா புட்டு கணக்குனா உறைஞ்சி கிளம்பி வருது பாருங்கள். இங்கே ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும்னா எடுங்க. நான் ஃப்ரீசரில் வைக்கல, ஒரு பிளேட்டை போட்டு இந்த மாதிரி கவுத்தி தட்டினோன்னா அழகாக விழுந்துருங்க. சூப்பரான பால் புட்டிங் ரெடிங்க. இதுக்கு மேலே அழகுக்காண்டி கொஞ்சம் லூட்டி ஃபுட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ராபெரி இருந்தாலும் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. எம்மியான ஸ்வீட் ரெடிங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சூப்பரான ஸ்வீட் பண்ணியாச்சுங்க.
நல்லா ஜெர்னி மாதிரி இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கட் பண்ணி எடுத்தாச்சு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.